ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிஐஎஸ்எஃப்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் வேகன்சிஸ் எவ்வளோனா 647 வேகன்சிஸ் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு த கேட்டகரி வைஸ் அவங்க ஸ்ப்ளிட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. யூஆருக்கு 502, எஸ்சிக்கு 97, எஸ்டிக்கு 48 அப்படின்றதுக்கு அவங்க ஸ்ப்ளிட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த வேகன்சிஸ் மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், அந்த ஃபைனல் செலெக்ஷனை பொறுத்து தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கடுத்து ஜிடி கான்ஸ்டபிள், ஜிடி கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன், இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் 5 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஜாப் லொகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். மேக்ஸிமம் ஓவரால் இந்தியா அவங்க கொடுத்துருக்காங்க. நியூ டெல்லியில எங்கெங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா லிஸ்ட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில அவங்க லிஸ்ட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. சென்னையில பொறுத்த வரைக்கும் எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை, ஹைதராபாத், அதுக்கடுத்து நெய்வேலி, அரக்கோணம், இந்த மாதிரி ஏரியாஸ்லயே அவங்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லொகேஷனும் அவங்க மென்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிள் கேட்டரியா தான் நம்ம பார்க்க போகிறோம். எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 5 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸில் நீங்கள் இருக்கணும். அங்கே கொடுத்துருக்கபடி ஹெட் கான்ஸ்டபிளா, இல்லை ஜிடி கான்ஸ்டபிளா, இல்லை ஜிடி கான்ஸ்டபிள் ட்ரேட்மேனாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 35 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அது போக ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் ஓபிசிக்கும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கும் எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ஏதாச்சும் ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலோட ஹைட் என்ன இருக்கணும், அது மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே அவங்க மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செஸ் ஃபார் மேல் ஒன்லி அப்படின்றதையும் அவங்க எக்ஸ்பேண்ட் பொசிஷன் எல்லாமே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அவங்க ஐ விஷுவல் எல்லாமே அவங்க செக் பண்ணுவோம் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எத்தனை ப்ரொசீஜராக நடக்க போகுது அப்படின்றத பார்த்தலாம். ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் செக்கிங் ஃபார் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களோட சர்வீஸ் எல்லாமே குட் அண்ட் அபவ்ல தான் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஓகே, நார்மலாக இருக்கணும், நோ ரிமார்க்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும். ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் 3.5 ஹவர்ஸ் நடக்கும். டோட்டல் மார்க்ஸ் 200 அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் அவங்க எவ்வளோ ஸ்பிட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜில் 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 50 மார்க்ஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல 50 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸும் 45% to 50% நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா 5% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 3ல உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 4ல ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்றதே ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஷார்ட் புட் எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 5 என்ன இருக்கும்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் எல்லாமே மெரிட் லிஸ்ட் படி தான். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் எல்லாமே அவங்க நடத்தப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் எப்போ அப்படின்னா, 5/2, அதாவது நெக்ஸ்ட் இயர் 5/2022 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் தாங்க. டேட்ஸ் லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம 5/2/2022 சொல்லியிருக்கோம். அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/12/2022 லாஸ்ட் டேட் ஆஃப் டேட்டா ரீஎன்ட்ரி. நீங்கள் எதுவும் பண்ணணும், கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னாலும் 15th February வரைக்கும் அவங்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எப்போ நீங்கள் கம்ப்ளீஷன் பண்ணணும்னா, March 12, 2022 அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட், எப்போ உங்களுக்கு பிஇடி டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் தரப்போகிறீங்களோ, முக்கியமாக உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இந்த எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு மொபைல் நம்பர் மூலமாக தான், இல்லை இமெயில் ஐடி மூலமாக தான் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்லாம் முடிகிற வரைக்கும் உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா மெசேஜும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள்.
ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ அண்ட் தேங்க்யூ.